ஈவினிங் மக்களே, நீங்க பாத்துட்டு இருக்கீங்க டாக் டிவி. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா TNFPA, அது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியலையா? அதாங்க ஃபேஷன் பேஜன்ஸ் நடந்துட்டு இருக்கு. 10 அழகான பெண்கள் வந்து 3 கிரீடத்துக்காக போட்டி போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். சோ யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு தெரியல, ஆனா ஜெயிக்கணும்ன்றதுக்காக அவங்க என்னெல்லாம் வந்து போராட்டம் பண்ணாங்க. பொதுவா பாத்தீங்கன்னா படத்துல இருக்கிற கஷ்டத்தை ஒரு பாட்டுலயே காமிச்சிருவாங்க. அது பெரிய எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த சூரிய வம்சம் பாட்டு தான். ஒரே பாட்டுல கோடீஸ்வரன் ஆயிட்டான், ஆனா இங்க அப்படி இல்லைங்க. 3 நாள் யோகா, டயட், ஜிம்மிங், ஃபிட்னஸ், பர்சனாலிட்டி, க்ரூமிங்ல எல்லாமே பண்ணி நடுநடுல காம்படிஷன்ஸும் வந்து அவங்க அட்டன் பண்ணி செஷன்ஸ் அட்டன் பண்ணி இங்க 10 பேர் வந்து வந்திருக்காங்க. சோ இதுல யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு ரிசல்ட்ஸ்க்காக நம்ம பொறுத்திருந்துதான் பாக்கணும். ஆல்ரெடி மாடல்ஸ் அவங்களோட வாக்க கொடுத்து முடிச்சிட்டாங்க. அண்ட் இப்ப க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் போயிட்டு இருக்கு. அண்ட் ஃபைனல் மாடல் பேசினதுக்கு அப்புறம் கூடிய சீக்கிரத்துல நமக்கு ரிசல்ட்ஸ் கையில வரும்னு நினைக்கிறேன். சோ லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட் அண்ட் மே தி பெஸ்ட் ரீ வின். தேங்க் யூ. Everybody is a winner here today, but the crown goes to Preeta.
ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. வெரி ஹாப்பி. ஃபர்ஸ்ட் டைம் பார்ட்டிசிபேட் பண்றேன் அண்ட் ஃபர்ஸ்ட் டைமே கிரவுன் வாங்கியிருக்கேன். வெரி கிரேட்ஃபுல். எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி, பட் ஸ்டில் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் ஃபைனலி ஐ வாண்ட். இவ்வளோ தூரம் நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒன் மோர் ரீசன் அவங்க தான். ஸோ வெரி கிரேட்ஃபுல். அண்ட் நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து. எப்போவுமே கிரேட்ஃபுல். தேங்க்யூ. நானும் எதிர்பார்க்கல. ஸோ இது எனக்கும் புதுசாக இருந்தது. ஆல்ரெடி ஒரு பெஜென்ட் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயும் நான் கற்றுக்கிட்டேன், அதுலேயும் நான் கற்றுக்கிட்டேன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே. ஸோ வந்து செகண்ட் ரன்னர் அப் அப்படின்றது எனக்கு பெரிய விஷயமா இருக்குது. அஸ்யூம் கூட பண்ணலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதே மாதிரி இது என்னோடய தேர்ட் பெஜென்ட்டும் கூட. இங்கே வந்து ஐ ஃபெல்ட் லைக் ஜென்யூனாக டேலண்ட்டுக்காக வந்து நமக்கு மார்க்ஸ் கொடுத்ததாகவும், நிறைய விஷயம் வந்து பொலிட்டிக்ஸில் இல்லாமல் நமக்கு ஜென்யூனாகவே வந்து அவங்க கொடுத்ததுனால ஐ ஃபீல் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் ஆல் தி மெம்பர்ஸ். இப்போ வந்து ஒரு ஒரு ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் இல்லாமல் ஃப்ரெஷராக வர பீப்புளுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபிட்னஸ், அதே மாதிரி ஸ்கின் கேர், இப்போ சலோனில் கொடுக்குற ஸ்கின் கேர் இல்லாமல் டாக்டர் சைட்லேருந்து வர மெடிக்கல் சைடில், அதே மாதிரி வந்து பியூட்டி பியாண்ட் பிரெயின்ஸ் அப்படிங்கிறதும் அவங்க சொல்லி கொடுத்து நிறைய விஷயம் வந்து க்ரூம் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வச்சு வி கேன் ரியலி க்ரோ அப் அ லாட். ஸோ இவங்க வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக பயங்கர க்ரூம் பண்ணியிருக்காங்க. த்ரீ டேஸில் ஐ ஹவ் லேர்ன்ட் அ லாட். எனக்கு புரியுது. இப்போ ஒரு ரீசன் அப்படின்னு சொல்ல முடியாது ஆப்வியஸ்லி. ஸோ நம்ம ஸ்டார்டிங் ஃப்ரம் இப்போ வந்து இப்போ டேலண்ட் காமிப்போம் நிறைய இடத்துல வந்து, நம்ம நிறைய இடத்துல டேலண்ட்ஸ்லாம் காமிப்போம். பட் அதையும் தாண்டி பேக்ரவுண்டில் வந்து டைம் கீப் அப் பண்ணுறதுலேருந்து, நான் நல்ல ஆட்டிடியூட் காமிக்கிறதுலேருந்து, ஸோ ஹெல்பிங் ஈச் அதர்லேருந்து, எவ்ரி திங் மேட்டர்ஸ். ஸோ அது எல்லாம் பண்ணதுனால ஐ சே அதுதான். ஆக்சுவலி ஆல்ரெடி மூவிஸ் இருக்குது, ரெண்டு மூவிஸ். பட் எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணிவிட்டு மூவிஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் யா, கண்டிப்பாக நீங்கள் என்னை பார்ப்பீங்க ஒரு ஆக்ட்ரஸாக. இல்லை, நான் வந்து சீரியல் பண்ணியிருக்கேன், கீதாஞ்சலி தெலுங்கு சீரியல்.
இது என்னோட பேஷன். ஸோ நான் இதில் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகணும், மிஸ் இந்தியா மிஸ் வேர்ல்ட் லைக் அந்த மாதிரி போயிட்டே இருக்கணும். ஸோ அதுக்காக நான் ட்ரெயின் ஆகிட்ருக்கேன். ஸோ எனக்கு நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எந்த பேக்ரவுண்டுமே இல்லாமல் ஃபேஷன் அப்படின்றதே இல்லாமல் ஒரு ஊர்க்கார பொண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கேருந்து இந்த லெவலுக்கு வந்ததே வந்து வெரி கிரேட்ஃபுல். பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கே வெரி கிரேட்ஃபுல். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு பார்க்கும்போது மிஸ் சவுத் இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணணும், ஆப்வியஸ்லி ஆக்டிங்கில் போகணும், நம்ம டேலண்ட் எல்லாத்துலேயும் காட்டணும். ஸோ தட் இஸ் கோயிங் டு பீ தட். ஃபேஷன் இண்டஸ்ட்ரி இப்போ எப்படி சார் இருக்குது, ஹெல்த்தியாக இருக்கா, என்ன மாதிரி போயிட்டு? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷன் இண்டஸ்ட்ரி வந்துட்டு இப்போதைக்கு ஒரு டவுன்ஃபாலில் தான் போயிட்டுருக்கு. அந்த டவுன்ஃபாலில் போகிறதுனால தான் அசோசியேஷன்றதே ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த டவுன்ஃபால் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஒரு 10 இயர்ஸ் பேக் நம்ம வந்து ஃபேஷன் இண்டஸ்ட்ரி பார்க்கும்போது அந்த ஃபேஷன் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ஒரு ஃபன் அண்ட் ஒரு பயங்கரமான ஒரு இண்டஸ்ட்ரி. அது இந்த ஃபேஷன் இண்டஸ்ட்ரி வந்து பயங்கர ஒரு நல்ல ஒரு குளோரியஸான ஒரு இண்டஸ்ட்ரி. பட் ஆனால் இந்த இண்டஸ்ட்ரி இப்போது வந்துட்டு ஆஃப்டர் கோவிட் ஒரு நல்ல ஒரு டவுன்ஃபால் தான் பார்த்துட்டு வந்து. அதனால தான் வந்துட்டு நிறைய பழைய ஆர்கனைசர்ஸ் நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அசோசியேஷன்றது ஒன்று ஃபார்ம் பண்ணோம். ஸோ தட் ஒரு ப்ராப்பர் பேஜெண்ட் ஆர் ப்ராப்பர் ஒரு ஃபேஷன் வாக் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி அதை கொண்டு போயிட்டுருக்கோம். அண்ட் ஒரு ஒரு 1.5 இயர்ஸ் டு 2 இயர்ஸாக இது அசோசியேஷன் இப்போதைக்கு இப்படி ரன் பண்ணி போயிட்டுருக்கோம். சார் இப்போ 3 பேர் க்ரௌன் கொடுத்துருக்கீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வின்னர் கேட்டகரின்னு என்னன்னா உங்களுக்கு வந்து 16 செஷன்ஸ் ரன் ஆகும். இந்த 16 செஷனுக்கும் ஒவ்வொரு ஜட்ஜ் இருப்பாங்க. ஒரே ஜட்ஜ் இருக்க மாட்டாங்க. இப்போ என்ன நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த ஷோஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஜட்ஜ் இருப்பாங்க, 3 நேரத்தில் ஒரு ஷோவே முடிச்சிருவாங்க. ஆனால் இது அப்படி கிடையாது. 16 ரவுண்ட் இருக்கு, 16 ஜட்ஜ் முடிப்பாங்க. ஸோ 16 செஷன் முடிச்சு 16 ஜட்ஜஸ் அவங்களோட கமெண்ட்ஸ் அவங்களோட மார்க்ஸை கொடுத்ததுக்கப்புறம் 4 செமிஃபினாலே ரவுண்டு போகும். அதுக்கப்புறம் 2 ஃபினாலே ரவுண்ட் போகும். அங்கேயுமே வேறு வேறு ஜட்ஜஸ் தான் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சு தான் அவங்க வந்து இதோட எல்லா மார்க்ஸும் கால்குலேட் பண்ணி தான் க்ரௌனை அவங்க வந்து ஜெயிக்க முடியும். அப்படினா நார்மலாக வந்து ஜெயிச்சிட முடியாது க்ரௌனை. ஸோ அது ஒரு 3 டேஸாக அவங்க வந்து டே அண்ட் நைட் இங்கே வந்து அவங்களோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே கொடுத்ததுனால தான் இங்கே அவங்களோட வின்னர்ஸாக இங்கே இருக்காங்க. கிடையாது. இங்க வந்து ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு செஷனுக்குமே வந்து என்னன்னா, இப்போ டென்டல் அப்படின்னு நம்ம எடுத்துட்டு போனா ஒரு டாக்டர் இங்க வருவாங்க. அந்த டாக்டர் இங்க வந்து அவங்களுக்கு ஒரு செஷன் எடுப்பாங்க. செஷன் எடுத்து அதுல இன்ட்ராக்டிவ் பண்ணி அதுல வந்து க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டதான் இவங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் மார்க். அதுல வந்து ஏன்னா ஒவ்வொரு செஷனுக்கும் வின்னர் கிடையாது. தேர் இஸ் நோ வின்னர் இன் தட் வே. ஒவ்வொரு செஷனுமே வின்னர்ன்றது கொண்டு வர மாட்டோம். ஒவ்வொரு செஷன்லையும் வந்துட்டு மார்க்ஸ் எல்லாமே எடுத்து கால்குலேட் பண்ணி தான் செமிஃபினாலி வரைக்கும் அவங்க வந்து செமிஃபினாலி மார்க்ஸும் கால்குலேட் பண்ணி தான் ஃபினாலி மார்க்லையும் கால்குலேட் பண்ணி தான் டோட்டல் மார்க்ஸில் வந்துட்டு வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் போகும். ஸோ ஓகே, இவ்வளோ ப்ராசஸ் பண்ணி நீங்கள் அறிவிச்சிருக்கீங்க. பட் வெளியில் வந்து நிறைய டாக் என்ன வருதுன்னா, ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் வந்து அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க, வின்னர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு டாக் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஓகே, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இது நடந்து தான் இருக்குது. நாங்கள் இல்லை நாங்கள் சொல்லவே இல்லை. வெளியே வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் நாங்கள் பார்க்குறோம் வந்துட்டு ஃபிக்ஸேஷன் தான் நடந்துட்டுருக்கு. பட் இதை ஸ்டாப் பண்ணுன்றதுக்காக தான் அசோசியேஷனில் இருக்க பீப்புள்ஸ் எல்லாமே வந்துட்டு, ஏன்னா இட்ஸ் கவர்மெண்ட் ரிஜிஸ்டர்ட் அசோசியேஷன், இங்கே இருக்க பீப்புள்ஸ் எல்லாமே வந்து டேலண்ட்டுக்காக மட்டும்தான் மதிப்பு கொடுத்து அவங்கள கொண்டு போகணும் அப்படின்றது பார்த்துட்ருக்கோம். அண்டு இந்த ஃபிக்ஸேஷன்றது வந்துட்டு நிறைய விதத்தில் நடக்குது. ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னு கேட்பாங்க, இன்னொரு விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கேட்பாங்க. ஆனால் இங்கே எதுவுமே அப்படி கிடையாது. பிகாஸ் இந்த வின்னர்ஸே அதுக்கு பதில் சொல்லலாம். இன்னும் ப்ரீதா இதுக்கு ஏன் நான் சொல்றத விட இது அவங்க வின்னர் சொல்றது இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைப்பேன். கொஞ்சம் எல்லாருக்கும் மேம், இது ஒரு டாக் போயிட்டு இருக்கல ஃபேஷன் இண்டஸ்ட்ரினாலே வந்து ஃபிக்ஸிங் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி பணம் கொடுத்து வந்து வின்னர் ஆகிறது. நானும் ஃபர்ஸ்ட் அப்படிதான் நினைச்சேன். அப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது லைக் நோ திஸ் இஸ் நாட் தி ரைட் ஒன் அப்படின்னு சொல்லி. சார் இப்போ இந்த மாதிரிலாம் நடக்குது இல்லை, மணி கொடுத்து ஃபிக்ஸ் பண்றாங்க, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கேட்குறாங்க.
சோ இதுக்கு தீர்வுங்கிறது ஏதாவது பண்ண முடியுமா? இப்ப அசோசியேஷன் நீங்க ஓகே, இப்போ அசோசியேஷன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு தீர்வுன்றது ஒண்ணு இருக்கதான் செய்யுது. என்னன்னா மாடல்ஸ் எல்லாத்தையுமே நாங்க சொல்றது வந்துட்டு உங்களுக்கு டேலண்ட் இருக்கு, அந்த டேலண்ட்டை யார் ரெகனைஸ் பண்றாங்களோ அந்த டீமோட மட்டுமே இருங்கன்னு தான் நாங்க சொல்றோம். பிகாஸ் புதுசா நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல பார்த்து, ஏன்னா நீங்க தெருக்கு போனீங்கன்னா 10 ஈவென்ட் பார்க்கலாம், இப்போ அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராம்ன்ற ஒரு கையில் ஒன்று எடுத்துக்கிறாங்க, எடுத்துட்டு அதுக்கு வந்து நல்லா பூஸ்ட் பண்ணிக்கிறாங்க, அவங்களோட ஃபாலோவர்ஸ் லைக்ஸ் வியூஸ் எல்லாம் பூஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதை வச்சு அவங்க வந்து எவ்வளோ முடியுமோ அந்த அந்த ப்ரொமோஷனை வச்சு மாடல்ஸ் வந்து ஏதாவது ஒன்று கிடைக்குமான்றது மட்டும்தான் பார்க்குறாங்க. பட் அதை பார்க்காதீங்கன்றது என்னோட பாயிண்ட். ஏன்னா பிகாஸ் ஒரு கம்பெனி அப்படின்னு ஒன்று இருக்குனாலே அதுக்குன்னு ஒரு ஆஃபீஸ்னு ஒன்று இருக்கும், அந்த ஆஃபீஸில் பீப்புள் ப்ராப்பராக உட்காந்துருப்பாங்க, அதை வச்சு அந்த வச்சு தான் நீங்கள் ஒரு கம்பெனியை வந்து என்னன்றது நீங்கள் தீர்மானிக்கவே முடியும் முதல்ல. அண்ட் அவங்களுக்கு முன்னாடி என்னென்ன ஈவெண்ட்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க, அந்த ஈவெண்ட்ஸ் எந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கு, அண்ட் அதில் இருக்க மாடல்ஸ் அவங்க என்ன ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரியும் போது மட்டும்தான் ஒரு பர்டிகுலர் ஒரு அப்கமிங் மாடலுக்கு இதெல்லாமே தெரியும் போது மட்டும்தான் அந்த கம்பெனியை நம்பி நீங்கள் போகிறதுன்றது பெட்டர் அப்படின்றது நான் சொல்லுவேன். அண்ட் உங்களுக்கு இன் ஃபியூச்சர் கூட ஏதாவது ஒரு மாடல்ஸ்க்கு எங்கேயும் பிரச்சனை இருக்குது, ஈவெண்ட்ஸில் ஒரு ஈவெண்ட்ஸ் கூட எங்கேயும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் அசோசியேஷன் காண்டாக்ட் பண்ணலாம். எனி டைம் நீங்கள் வந்து அசோசியேஷன் காண்டாக்ட் பண்ண முடியும். நீங்கள் அசோசியேஷன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு லீகல் சப்போர்ட்லேருந்து எல்லா விதமான சப்போர்ட்ஸும் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் கொடுக்க முடியும். இன்க்ளூடிங் ஒரு நியூ பார்ன் கேர்ள், உங்களுக்கு வந்து நான் மாடலிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு நியூ பார்ன் நான் சொல்கிறேன், அவங்க கூட உங்களுக்கு ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் நாங்கள் வந்து ஒரு லெஜெண்டாக மாறணும்னு நினைக்கிறாங்கன்னா அசோசியேஷன் சார்பாக அவங்களுக்கு நாங்கள் நிறையா டீச்சிங் கொடுக்குறோம். அது மூலயமா தே கேன் கோ அவே. நிறைய பேர் வந்து இப்போ ஃபேஷன்ல வந்து அவார்ட்ஸ் தராங்க, இதுல வந்து நிறைய ஃபேக்லாம் இருக்கு. சோ அதெல்லாம் எப்படி சார், இப்போ வந்து புதுசா வர்றவங்க எப்படி வந்து எது ஒரிஜினல் எது ஃபேக்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஓகே, அவார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே ரன் ஆயிட்டு தான் இருக்கும். ஏன்னா மாசம் ஒரு அவார்டு வந்து ஒரு கம்பெனியும் போட்டுட்டே தான் இருக்காங்க. பட் அந்த மாதிரி இருக்கிறத நீங்க எடுத்துக்காதீங்க அப்படின்றத சொல்றேன். பிகாஸ் ஒரு கம்பெனி உங்களுக்கு ஒரு அவார்டு கொடுக்குறாங்கன்னா அந்த இதுல வந்து உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்காக மட்டும்தான் அவங்க அதை போடுறதே செய்யறாங்க. ஏன்னா நீங்கள் எப்போ ஜஸ்ட் நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு இன்ஸ்டா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே ஒரு 4 போஸ்ட்டுக்குள்ள அடுத்து ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 5வது ஒரு ரீல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவார்ட்ஸ் நீங்கள் நாமினேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டு தான் இருக்கும். பட் நீங்கள் நாமினேட் பண்ணணும்னா உள்ளே போய் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கனாலே முடிஞ்சிருச்சு, அதை வச்சு உங்களுக்கு ஒரு அவார்டு கொடுக்கணும்னு சொல்லி ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி பேசுவாங்க, உங்களுக்கு பேமெண்ட் தரேன்னு சொல்லி நீங்கள் பேமெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி கேட்பாங்க, ஒரு அவார்டையும் கொடுத்துருவாங்க. பட் அதனால உங்களுக்கு என்ன யூஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த யூஸுமே இருக்காது. ஏன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ரெகக்னேஷன் வந்துட்டு ஒரு ப்ராப்பர் டீம் மூலயமா, ஏன்னா பிகாஸ் டெக்கேட்டை தாண்டி நிறைய கம்பெனிஸ் ரன் ஆகிட்டு இருக்கு ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியிலே. அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஒரு அவார்ட் ஷோ ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு அவார்ட் ஷோக்கு நீங்கள் வந்து போய் நின்று அவங்க மூலயமா ஒரு அவார்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் வில் பி பெட்டர். பேமெண்ட் இல்லாமல் தான் நான் சொன்னேன். நிறைய மாடல்ஸ் இந்த சேஃப்டி இஷ்யூஸ்னு ஸோ அதை பற்றி. ஓகே, சேஃப்டி இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கூட ராகவி இங்கே இருக்காங்க. ஸோ ராகவி, மிஸ் சென்னை, டிஎன்எஃபி மிஸ் சென்னை இப்போ நீங்கள் வந்து அட்டன் பண்ணி முடிச்சிருக்கீங்க, இங்கே உங்களுக்கு எவ்வளோ சேஃபாக இருந்துச்சு? ஓகே, ஸோ சேஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது ஆஃபீஸ்ல இல்லை ஃபேஷன் இண்டஸ்ட்ரி பற்றி நமக்கே ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது, இங்கே வந்தால் சேஃபாக இருக்குது அந்த பேரண்ட்ஸோட தாட் எல்லாம் தான். ஸோ இங்கே எனக்கு 3 நடந்த எக்ஸ்பீரியன்ஸில் என்னை இந்த அவுட்ஃபிட் தான் சூஸ் பண்ணணும், இல்லை நீ இப்படி தான் பண்ணணும், இல்லை இது பண்ணால் தான் உனக்கு மார்க்ஸ் கிடைக்கணும், யாருமே எதுவுமே எந்த ஒரு கண்டிஷனும் எதுவுமே நடக்கல. இங்கே இட் வாஸ் வெரி ஜென்யூன், ப்ராப்பராக நடந்தது, டேலண்ட்காக மார்க் கொடுத்தாங்க, அதனால வந்து ஸோ வெரி குட். இருக்கு ஸோ அந்த மாடலிங் இன்ஸ்டியூஷனை மட்டும் நீங்கள் கரெக்டாக தேடி கண்டுபிடிச்சு போனீங்கனாலே போதும், உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் கிடைக்கும். இல்லைனா நீங்கள் அசோசியேஷனுக்கு வந்தீங்கன்னா கூட எங்கள் சார்பாக உங்களுக்கு நாங்கள் கைடன்ஸ் கொடுக்கவும் ரெடியாகவும் இருக்கும். அண்ட் ஒர்க் ஷாப்புன்ற பேரில் உங்களோட பணத்தை தான் கரைப்பாங்க, அந்த மாதிரி ஈவெண்டர்ஸ் டீமோட மூவ் பண்ணி உங்களோட பணத்தை நீங்கள் தொலைக்க வேண்டான்றதை நான் சொல்லுவேன். சார், இந்த ஈவெண்ட் பண்ணுறதுக்கான ஓகே, ஸோ என்னென்னா நிறைய இடங்களில் டேலண்ட்ஸ் இருக்க தான் செய்யுது, மாடல்ஸ் இருக்கதா பொண்ணுங்க நிறைய பேருக்கு மாடலிங் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும்னு தான் இருக்காங்க. பட் ஆனால் ஒரு ப்ராப்பர் பிளாட்ஃபார்ம் அவங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை. அண்ட் ஈவெண்டர்ஸே நிறைய பேர்
பிரிஞ்சு அங்கங்க வந்து என்னென்ன பண்ணலாம் எப்படி பண்ணலான்றதே நிறைய பேர் இன்னும் புரியாம தான் இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா தீபன் இங்க இருக்காரு. ஸோ தீபன் வந்து ராஜ் ராஜ் இவெண்டர்ஸ் அப்படின்னு ஆர்பி இவெண்டர்ஸ்ன்றது இப்போதான் ராஜ் பிரதர்ஸ் இவெண்டர்ஸ் சாரி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க தான் இந்த ஈவெண்ட்டே பண்ணியிருக்காங்க அண்ட் ஈவெண்ட் பை ஆர் ராஜ் பிரதர்ஸ் ஈவெண்ட்ஸ். ஸோ இவங்க வந்து என்னை அப்ரோச் பண்ணி கேட்டது, நாங்கள் வந்து ஈவெண்ட் பண்ணணும், எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் என்ன பண்ணலாம் அப்படின்றத எங்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணாங்க. ஸோ எங்கள் சைட்லேருந்து நாங்கள் கைடன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தோம், என்ன மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகலாம், என்ன மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு. முதல்ல அவங்க ஒரு ஈவெண்ட் பண்ணது வந்து டிஎன்எஃப்பிஏ மிஸ் சேலம் தான் அவங்க பண்ணது. மிஸ் சேலம் 2023 அவங்க பண்ணி முடித்தாங்க. முடிச்சதுக்கப்புறம் அந்த ஈவெண்ட்டு முடிச்சதுலேருந்து அதுக்கப்புறம் இங்கே சென்னை இண்டஸ்ட்ரிக்குள்ள அவங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணுறதுக்காக நாங்களே ஒரு ப்ராப்பர் செட்டப் அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்து இப்போ அவங்க இங்கே ஈவெண்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.